வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஜோன் மேட்ச் பை த பை. திஸ் இஸ் விஎஸ்கே. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பெண்கள் டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆனந்தியை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி நீ எப்படி ஆனந்தி இந்த டாஸ்க் செம்ம சூப்பராக பண்ண, சௌந்தர்யா மாதிரியே செம்ம சூப்பராக நடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து டிப்ஸ்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே நீ எப்படி பார்த்த, அந்த அளவுக்கு நீ வந்து அனலிஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்கியா, அந்த அளவுக்கு சௌந்தர்யா வந்து வாட்ச் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா இருக்காங்க, அன்ஷிதா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, எல்லாருமே வந்து கேங்காக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை. பிகாஸ் சௌந்தர்யாவை வந்து ஆனந்தி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தி. ஆனால் ஆனந்தி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தி. சௌந்தர்யாவோட வாய்ஸ் வேணுமா பண்ணுறாங்க, அவங்களோட வாக்கிங் வேணுமா பண்ணுறாங்க, அந்த ஸ்டைல் வேணுமா பண்ணுறாங்க, மோக்கிங் ஹேபிட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது வேணுமா அதையும் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏ டு செட் வந்து சௌந்தர்யா இதெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தி. அது பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பொறாமல் வரும் இல்லையா, நமக்கும் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியல, ஆனால் ஆனந்தி மட்டும் செம்ம சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனந்தி நீ எப்படி ஆனந்தி அதெல்லாம் பண்ண, எப்படி வாட்ச் பண்ணிட்டே இருந்தியா சௌந்தர்யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் அந்த அளவுக்குலாம் வந்து வாட்ச் பண்ணதே இல்லை, நான் சாதாரணமாக போவோம் வருவேன் அப்போ பார்க்கறது தான், அவ்வளோதானே தவிர பார்த்துட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து டெப்தாக வந்து நோட்லாம் பண்ணது கிடையாது, சாதாரணமாக பார்த்த விஷயமும் நான் அப்படியே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் கூட அவங்க வந்து சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்பப்போ ஆடிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சில சமயம் வந்து கேமரா கிட்ட போய் பேசுவாங்க, அப்போ கேமரா வேற எங்கேயோ இருக்கும், இவங்க பேச ஆரம்பிச்சோன்னா கேமரா வந்து இவங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும், சௌந்தர்யாவை கேமரா பார்க்க ஆரம்பிச்சோன்னா இவங்க வந்து வேற எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஹேபிட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே பண்ணேன். இதெல்லாம் கேட்டு பெண்கள் எல்லாருமே இந்த பரவாயில்லையே சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் கூட சொன்னாங்க, சௌந்தர்யா வந்து எப்பவுமே வந்து பாட்டில் வந்து ஒரே இடத்துல எல்லாம் இருக்க மாட்டா, இஷ்டத்துக்கு அங்கங்கே வச்சுட்டு போயிட்டே இருப்பா, அந்த ஹேபிட்ல கூட நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நானும் வந்து அங்கங்கே வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்கிறாங்க. டீம்னா சேர்ந்து டீம்காங்க நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்டுருப்பாங்க பெண்கள்லாம். அப்போ வந்து நான் வேணா கையை அறுத்துக்குவாடா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிகிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட்டை வந்து நீ கரெக்டாக பண்ணி அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்ஷிதா வந்து கேட்குறாங்க. இல்லைடா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் பக்கத்தில் தான் வந்து இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்ததுனால எனக்கு வந்து ஈஸியாக வந்துருச்சு, அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாதாரமாக தான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், அதை வச்சு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி. ஆனால் அவங்க வந்து பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தோம்னா அப்படிலாம் தெரியவே இல்லைங்க, நல்லா பயங்கரமாக வாட்ச் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏ டு செட் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமேன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆனந்தி வந்து ஒரு சாதாரண ஒரு கண்டஸ்டண்ட்டே கிடையாது, பயங்கரமான பிரில்லியண்ட்டான ஒரு கண்டஸ்டண்ட். இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்பப்போ வந்து வீட்டில் வந்து தனியாக வந்து ஆடிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பப்போ நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்னு சொன்னேன். டக்குனு அப்படி திரும்பி பார்த்தோம்னா சௌந்தர்யா அதே மாதிரி வந்து அங்கங்கே தனியாக வந்து ஆடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஆடுறா பாருங்க ஓடுறா பாருங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து எட்டி பார்க்குறாங்க, பார்த்து பயங்கரமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆமாப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க வீட்டில் வந்து அங்கங்கே சுற்றுறது ஓட்டுறதுலாம் கூட நாங்கள் கூட பார்த்துருக்கோம், இவ்வளோ நாளாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஆனந்தி மட்டுமா பார்த்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்களா என்னமோ அதிசயத்தை பார்க்குற மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆனந்தியை தவிர மற்ற கேர்ள்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க பெருசாக வந்து நோட் பண்ணவே இல்லை, எப்படா சண்டை நடக்கும் எப்படா சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு தாட்லேயோ சுற்றிட்டு இருந்துருப்பாங்க போல. இப்படி இருக்கலாம் இல்லைனா சௌந்தர்யா வந்து பெருசாக வந்து யார்ட்டையும் வந்து க்ளோஸ் ஆகிறது இல்லை இல்லையா, எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் கோபமாக பேசுறது பட்டு பட்டுன்னு வார்த்தைகளை வந்து விடுறது, அதனால மேபி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுனால சௌந்தர்யாவோட கேரக்டர்ஸ் வந்து பெருசாக வந்து நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நிறைய டிப்ஸ் வந்து எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க ஆனந்தி. ஃபைனலாக வந்து இன்னொரு டிப்ஸை கூட சொன்னாங்க, அது என்ன அப்படின்னா அவளை மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கஷ்டம்லாம் படவானா அது என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாரும் வந்து குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் நம்மளோட இன்வால்மெண்ட்லாம் கொடுக்குவாங்க, நம்ம சும்மா உட்காந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா எப்படி உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உட்காந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனந்தி. இதை பார்த்தோன்னா எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து எப்படி பார்ப்பாங்களோ எப்படி வந்து முழியை வந்து விழிச்சு பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து விழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக வந்து வாட்ச் பண்ண மாதிரி தெரியல, பயங்கரமாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. இந்த சீசன் ஆரம்பத்தில் வந்து ஆனந்திலாம் எங்கெங்கே இருக்க போகிறாங்க, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று மட்டும் தான் கொஞ்சம் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாங்க நம்ம சாச்சனாவோட மேட்டரில். சாச்சனா வந்து ஓகே அந்த ரோப் டாஸ்க் வந்து நடந்தது நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. சாச்சனா வந்து நம்ம டீமில் வந்து இறக்கியிருக்கோம் அப்படின்றப்போ ஆப்போசிட் ஆங்கிள் டீம் என்ன பண்ணியிருக்கணும், சாச்சனாக்கு ஈக்குவலாக வேறு யாராச்சும் இறக்கிட்டு இருக்கணும்ல. ஆனால்
அந்த விஷயத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லும் போது என்னப்பா ஆனந்தி நீங்க வந்து பிரில்லியன்ட்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த அளவுக்கு ஒஸ்டா யோசிக்கிறீங்களே அப்படின்னு தான் ஒரு ஃபீல் வந்தது. அதையும் தண்ணி சாச்சனா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடணுமா, அவங்க பால் கிட்ட போவாங்களாம், பால் கிட்ட போனதுக்கு அப்புறமா இழுக்கணுமா, அந்த மாதிரிலாம் பண்ணாதான் வந்து கேம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஆனந்தி மேல இருந்த ஒட்டுமொத்த மரியாதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி பாக்குறோம், அனலைஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட பர்ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எங்கேயாச்சும் சண்டை நடக்குது அப்படின்னா அங்க மட்டும் கொஞ்சம் சைலண்டா ஒதுங்கி இருப்பாங்க, மேபி வந்து பேர் வந்து டேமேஜ் ஆகிட போகுது அப்படின்ற ஒரு தாட்ல மேபி சைலண்டா இருக்கலாம். எங்கெல்லாம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுமோ, எங்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுக்கணுமோ, எல்லா டாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஆள் மாறாட்டம் டாஸ்க்ல சௌந்தர்யா வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வந்து மிமிக்ரி வாய்ஸை எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஆனந்தி. அவங்களோட லுக்ல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டே இருக்காங்க ஆனந்தி. ஸோ இப்போ இந்த டாஸ்க்ல வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட பார்வையும் பார்த்தீங்கன்னா ஆனந்தி மேல கொஞ்சம் திரும்பி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக வந்து மாறிட்டே இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆனந்தியை வந்து சாதாரணமாக நினைச்சிடவே கூடாது. ஸோ இப்போதைக்கு ஆனந்திகிட்ட இருந்து பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிப்ஸ்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனந்தி மாதிரியே இவங்களும் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சானா கண்டிப்பாக பாய்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் டீமாக வந்து இந்த டீம் வந்து இருக்கும். சண்டை நான் மட்டும் நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு கேமையும் வந்து பிளே பண்ணவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்கள் டீம் எப்பயுமே ஒத்துமையாக இருக்காங்க, பெண்கள் டீம் எப்பயாச்சும் தான் ஒத்துமையாக இருக்காங்க. ஸோ ஆனந்தியோட கேம் பிளே பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அவங்க வந்து விஷ பாட்டிலும் ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உண்மையிலே அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டுருங்க, நான் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் விஎஸ்கே. Perfect, okay, மச்சான் அது ஒரே அழியா.